கலை ஒண்ணுதான் வந்து மொழி பேதம் பார்க்காததுன்னு சொல்லுவாங்க. இளைய தளபதி டாக்டர் விஜய் அவர்கள் கிரிஷ் 3 பார்க்கணும்னு சொல்லி படத்தை ஸ்பெஷல் ஸ்கிரீனிங் பார்த்துருந்தாரு. உங்க எல்லாருக்கும் ஒரு டபுள் தமாக்காவா இருந்திருக்கும் தீபாவளியோட எக்ஸ்டெண்டட் வெர்ஷன். ஏன்னா அவர் இன்னைக்கு இங்க வரணும், ரித்திக் சாரோட இந்த மேடையில இருக்கணும்னு ஆசைப்பட்டாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி ஜில்லா படம் ரிலீஸ் நெருங்கி வருது, ஷூட்டிங் செங்கல்பட்டு தாண்டி நடக்கிறதுனால அவரால் வர முடியல. பட் அவரோட பர்சனல் பிஏ அண்ட் பிஆர்ஓ அவரை அனுப்பிச்சு வச்சிருக்காரு இங்க, நீங்க பேசியே ஆகணும் எங்க சார்பா அப்படின்னு சொல்லி. அவரே ஒரு டிரெக்டர். ப்ளீஸ் வெல்கம் ஹூம் ஆன் ஸ்டேஜ் சார். வாங்க சார். மிஸ்டர் செல்வகுமார், ராகேஷ் ஜி அண்ட் ரித்திக் ஜி, மிஸ்டர் விஜய் வாண்டட் டு பர்சனலி பி ஹியர் வித் யூ ஆல் ஃபார் திஸ் ஆஃப்டர்நூன் ஷோ, பட் ஹீஸ் currently shooting for his film Jilla, which is slated for release in January. So he sent across a message and flowers especially for the two of you. Thank you so much. Avaroda vaazhthu vandu Mr. Selvakumar Kiswar. இந்த கிறிஸ்திரி அருமையான வெற்றி விழா பகிர்வு விழாவிற்கு வருகை நின்றிருக்கும் அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும், இந்த விழாவை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் ராகேஷ் ரோஷன் ஒரு இரும்பு மனிதர் என்று சொல்லலாம், அவருக்கும் ரித்திக் ரோஷன் இந்திய திரையுலகின் கனவு மன்னன் என்று சொல்லலாம், அத்தனை இளங்கரைகளையும் தனது பக்கம் இழுத்துக் கொண்டிருக்கும் ரித்திக் ரோஷன் அவர்களுக்கும், மேடையில் அமர்ந்திருக்கும் சிபு தமிம் சிறிலிஸ் சிபு அவர்களுக்கும், மற்றும் கேமராமேன் திரு அவர்களுக்கும், மற்றும் அவருடன் வந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் முதலில் வருக வருக என்று இளைய தளபதி விஜய் அவர்கள் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ் இன்று தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவில் மட்டுமல்ல, உலகமெங்கும் எல்லா திசைகளிலும் ஒரு அட்வென்ச்சர் மூவி எது எப்படி இருக்கும் என்று கேட்டால் அது கிறிஸ்தான் என்று சொல்லும் அளவிற்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருக்கும் படம். தளபதி அவர்கள், இளைய தளபதி அவர்கள் அவருடைய குடும்பத்தாருடன் இந்த படத்தை பார்த்து மிகவும் என்ஜாய் பண்ணினார்கள், ரொம்ப பாராட்டினார்கள். குறிப்பாக அவருடைய அட்வென்ச்சர் அத்தனை அம்சங்களையும் அவருடைய குழந்தைகள் மிகவும் பார்த்து ரசித்திருக்கிறார்கள். ஒரு சிறந்த படம், அவரால் இங்கு வாழ்த்த வர இயலவில்லை என்பதை இங்கே தெரிவிக்க சொன்னார்கள். ஏன்னா செங்கல்பட்டு தாண்டி அந்த படம் ஷூட்டிங்கில் இருக்கிறாரு. ஒரு பெரிய படம் எடுத்த ஒரு சாதனை. ரித்திக் ரோஷன் கதாநாயகனை நாம் தமிழ் மண்ணில் இங்கே இருக்கின்ற தமிழ் மக்கள் சார்பாகவும், இளைய தளபதி விஜய் அவர்கள் சார்பாகவும் அவருக்கு இந்த பெருமையை தெரிவிப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த அருமையான படத்தை தமிழ்ஸ் ரிலீஸ் சார்பாக சிபு அவர்கள் இங்கே வெளியிட்டிருக்கிறார்கள். சிபு அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் நிறைய ஒற்றுமைகள் உண்டு. விஜய் நடித்த கிட்டத்தட்ட ஒரு 15 படங்களை கேரளாவில் ரிலீஸ் செய்த பெருமைக்குரியவர் சிபு அவர்கள். அவர்தான் இந்த கிறிஸ் 3 படத்தை ரிலீஸ் செய்திருக்கிறார். மிகவும் ராசியானவர், சென்டிமெண்டானவர், நல்ல படங்களை வாங்கி ரிலீஸ் செய்யும் மிகப்பெரிய ஆற்றல் வாய்ந்தவர். அவர் வந்து தொடர்ந்து பெரிய பெரிய படங்களை இங்கே வெளியிட இருக்கிறார்கள். நிச்சயமாக ஒரு ராசியான, இந்தியா முழுக்க பாராட்டப்பட வேண்டிய கிருத்திக் ரோஷன் அவர்களுடைய படத்தை ரிலீஸ் செய்த சிபு அவர்கள் மீண்டும் பல வெற்றி படங்களை இங்கே வெளியிடுவார். அந்த வெற்றி விழாவில் மீண்டும் ரித்திக் ரோஷன் அவர்களை போன்று, அவரது தந்தையை போன்று பெரிய பிரபலங்களை இங்கே அழைத்து வந்து விழா நடத்துவார் என்று தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.